வியமன் டிவி தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்திருக்கும் ஆலயத்தின் பெயர் வத்தளை ஏகித்த அருள்மிகு ஸ்ரீ சிவ சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம். தீபாவளி என்றால் என்ன? தீபாவளி தோற்றிய வரலாறு, தீபாவளியை நாம் எப்படி கொண்டாடலாம், இது பற்றின விவரத்தை பார்ப்போம். தீபாவளி திருநாள் தமிழ் வாழ் மக்களின் மிக முக்கியமான ஒரு பண்டிகையாகும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் எனும் பழமொழிக்கு அமைய இன மதம் மொழி கடந்து அனைவரும் ஒற்றுமையாக கொண்டாடக்கூடிய பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை. தீபாவளி என்பதன் பொருள், தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை, தீபத்தை வரிசையாக ஏற்றி இறைவனை வழிபடும் ஒரு புண்ணிய தினமே இந்த தீபாவளி தினமாகும். அது மாத்திரமின்றி நம் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி கொடுக்கும் பண்டிகையாக இந்த தீபாவளி பண்டிகை கருதப்படுகின்றது. தீபாவளி தோற்றிய வரலாறு, நரகாசுரன் என்ற அசுரனை கிருஷ்ண பகவான் வதம் செய்த நாளாக கூறப்படுகின்றது. மற்றும் ஒரு கதையில் ராமர் ராவணன் என்ற கொடியவனை அழித்து தனது வனவாசத்தை முடித்து கொண்டு அயோத்திக்கு புறப்பட்ட நாளும் இதே தினத்திலே அமைகின்றது. எனவே தீபாவளிக்கு இன்னும் பல சிறப்புகள் உள்ளன. தீபாவளியை கொண்டாடும் முறை, தீபாவளி அன்று அனைவரும் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிப்பர். பின்பு பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவர். அதன் பிறகு ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவர். அது மாத்திரம் இன்றி மக்கள் தங்கள் வீடுகளை விளக்கு மற்றும் கோலங்களால் அலங்கரிப்பர். அனைவரும் மத்தாப்பு கொளுத்தியும் பட்டாசுகள் வெடித்தும் இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுவர். எனவே வியமன் டிவியில் நாங்கள் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருந்தோம். மற்றும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரியா. தீபத்திருநாளை கொண்டாடும் அனைத்து தமிழர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.